இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா யூபிஎஸ்சிலேருந்து கேட்டிருக்கக்கூடிய ஜாப் ரெக்யூர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வேரியஸ் போஸ்டிங்க்கு வந்து கேட்டிருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறதும் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் அப்படிங்கிற கிரேட் வந்து கேட்டிருக்காங்க. இது எங்கே கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் சென்டர் ஆஃப் ஆர்கானிக் ஃபார்மிங். நம்பர் ஆஃப் போஸ்ட் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் வந்து வேகன்சி இருக்குது. ஏஜ் லிமிட் பார்த்தோம் அப்படின்னா 33 இல்லாமல் வந்து ரிசர்வேஷன் கேண்டிடேட்டுக்கு அந்தந்த ரிலாக்ஸேஷன் வந்து அவைலபிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜி டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அதர் இன்ஸ்ட்ரக்ஷன் எங்கே வந்து பிளேஸ் ஆஃப் ஒர்க்கு எங்கே அப்படிங்கிறதையும் அதே மாதிரி நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ் இதெல்லாமே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. சிமிலர் இதே மாதிரி செகண்ட் போஸ்டிங் பார்த்தோம் அப்படின்னா டேரக்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் போஸ்டிங் டெபுட்டி சூப்பரண்டிங் ஆர்காலஜி இன்ஜினியர். ஒவ்வொரு போஸ்டிங்குமே பார்த்தோம் அப்படின்னா இண்டிவிஜுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நேச்சர் ஆஃப் டியூட்டி என்ன, பிளேஸ் ஆஃப் ஒர்க் என்ன அப்படிங்கிறது மாதிரியும் அதே மாதிரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஏஜ் லிமிட் ஒவ்வொன்றுமே வந்து எலாபரேட்டாக இங்கே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா January 15 அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க 2021. அதே மாதிரி கேண்டிடேட்டுடைய அதர் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் கிரியேட் பண்ணும்போது என்னென்ன வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோ, சிக்னேச்சர், அதே மாதிரி அவங்களுடைய சாஃப்ட் காப்பி ஆஃப் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அண்ட் அதர் ரிசர்வேஷன் சர்டிஃபிகேட் இருந்தது அப்படின்னா அந்த ப்ரிஸ்கிரிப்டு ஃபார்மேட்டில் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா யூபிஎஸ்சி அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 ரூபீஸ் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபார் ஆல் கேண்டிடேட் அப்படிங்கிறதையும் இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஆன்லைனில் அப்லோட் பண்ணக்கூடிய அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரிஸ்கிரிப்டு சைஸ்லேயும் அதே மாதிரி ஃபார்மேட்லேயும் இருந்தால் மட்டும்தான் அது வந்து அக்செப்ட் பண்ணும், இல்லை அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வெரி இம்பார்ட்டன்ட் நோட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணக்கூடிய இமெயில் ஐடி பார்த்தீங்க அப்படின்னா வேலிட் இமெயில் ஐடி கரண்ட்டில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க இமெயில் ஐடியாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எல்லா கம்யூனிகேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா இமெயில் ஐடி மூலமாக தான் வரும் அப்படிங்கிறதையும் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்து